அவற்றை மறுமையிலே நிராகரிக்கப்படுவதற்கு கணவனை புறக்கணிப்பது காரணமாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி பெண்களை பார்த்து இவ்வளவு எச்சரிக்கை செய்து சொன்னார்கள். நரகத்திலே பெண்கள் அதிகமாக நுழைவதற்கு காரணம் என்ன? தக்ஃபுருனல் அஷீர், உங்களுடைய கணவனுடன் நீங்கள் நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். இரண்டாவது காரணம் சொன்னார்கள், வத்துஃபிருனல் லன், நீங்கள் அதிகமாக சபிக்கின்றீர்கள். ஏதாவது உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டால் உங்களுடைய கணவனோ உங்களுடைய தந்தையோ உங்களுடைய சகோதரனோ யாராக இருந்தாலும் யார் புறத்தில் இருந்தாவது உங்களுடைய மன வெறுப்பு காரணமான ஒன்று நடந்துவிட்டால், நீங்கள் மனம் விரும்பாத ஒன்றை அவர்கள் செய்துவிட்டால் உடனடியாக தவித்து விடுகின்றீர்கள். இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் நரகத்திலே அதிகமாக நுழைவதற்கு காரணம். அன்பிற்குரியவர்களே, எப்படி இறை நம்பிக்கை சொர்க்கத்தில் நுழைவதற்கு காரணமாக இருக்கின்றதோ, அல்லாஹுவை நம்புவது தௌஹீத் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு காரணமாக இருக்கின்றதோ, அதுபோன்று இந்த இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, கடமையான வணக்க வழிபாடுகளை செய்ததற்கு பிறகும் நாம் பல தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும், ஹராமான விஷயங்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இந்த பாவத்தின் காரணமாக அழிக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவதற்கு காரணமாக ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறப்பட்டது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இதுவும் சஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, இந்த ஒரு பெண்ணை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம், துதுக்கரு அன் சலாத்திஹா வஸியாமிஹா வக்கியாமிஹா, அந்த பெண்ணுடைய தொழுகையை பற்றி மக்கள் உயர்வாக பேசுகிறார்கள், அந்த பெண்களுடைய நோன்பை பற்றி மக்கள் உயர்வாக பேசுகின்றார்கள், இரவு தொழுகையை பற்றி உயர்வாக பேசுகின்றார்கள். வலகின்னஹா துதி ஜிரானஹா, ஆனால் அந்த பெண் என்ன செய்கிறாள், தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு தொந்தரவு தருகிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய சொல்லுக்கு மாற்றம் இல்லையோ அவர்கள் சொன்னார்கள், அவள் எந்த நன்மையும் இல்லை, அவள் நரகத்திலே செல்லுவாள் என்பதாக. அல்லாஹுக்குவர் பாருங்கள், தொழுகை நோன்பு இரவு வணக்க வழிபாடுகள் எல்லாம் அண்டை வீட்டார்களுக்கு செய்த தொந்தரவின் காரணமாக பாழாக்கப்பட்டு அந்த பெண் நரகத்தில் செல்வதற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நரகத்தை பார்த்தேன், அதிலே அந்த ஒரு பெண்ணையும் பார்த்தேன். யாரவள்? பனி இஸ்ராயலுடைய வம்சத்தைச் சேர்ந்த பெண், தன்னுடைய வீட்டிலே ஒரு பூனையை கட்டி போட்டு விட்டாள். அந்த பூனைக்கு தானும் உணவளிக்கவில்லை, அந்த பூனை தானாக சாப்பிட்டுக் கொள்வதற்கு அந்த பூனையை அவிழ்த்து விடவும் இல்லை. இதன் காரணமாக அந்த பூனை செத்து விட்டது. இதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணை நரகத்திலே தண்டிக்கின்றான் என்பதாக யோசித்து பாருங்கள். ஒரு பூனைக்கு செய்ய வேண்டிய, வீட்டிலே வளர்க்கக்கூடிய ஒரு பூனைக்கு செய்ய வேண்டிய கடமையை பாழாக்கியதன் காரணமாக அந்த பெண்ணுடைய இறை நம்பிக்கை அவளை நரகத்தை விட்டு தடுக்கவில்லை. அந்த பெண்ணுடைய இன்னும் பல நல்ல அமல்கள் அவளை நரகத்தை விட்டு தடுக்கவில்லை, மாறாக நரக நெருப்பிலே அவள் எரிவதற்கு காரணமாக ஆகிவிட்டது. ஒரு பூனைக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்க்கிறான் என்று சொன்னால், மனிதர்கள் நமக்குள் செய்ய வேண்டிய கடமைகள், நாம் நம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு பூனையினுடைய உரிமை பாடுபடுத்தப்பட்டதால் நரகம் என்று சொன்னால், மனிதர்கள் தங்களுக்குள் உண்டான உரிமைகளையும் கடமைகளையும் பாழ்படுத்தினால் எவ்வளவு கொடிய வேதனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான் என்பதாக. எனவே இந்த விஷயத்திலே நம்முடைய சகோதரிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு எச்சரிக்கை செய்து சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையினுடைய நரக நெருப்பு என்பது, அந்த நரக வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹ் முஸ்லிமினுடைய 2807வது நம்பர் ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பிலேயே மிக குறைவான வேதனையை அனுபவிக்கக்கூடியவனை எடுப்பான், ஆனால் அவன் உலகத்திலே எந்த ஒரு துன்பத்தையும் பார்க்காமல் வாழ்ந்தவன், எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு சிரமத்தையும் பார்க்காமல் வாழ்ந்தவன், உலகத்திலே மிகப்பெரிய இன்பங்களை அனுபவித்தவன், பிறந்ததிலிருந்து இந்த உலகத்திலே அவன் கண்ணை மூடும் வரை எந்த விதமான சிரமத்தையோ கஷ்டத்தையோ நோய் நொடி எதையுமே அவன் பார்த்தது கிடையாது, அப்படிப்பட்ட இன்பத்திலே வாழ்ந்த ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுப்பான். பின்னார் அவனை ஒரு முறை நரக நெருப்பிலே முக்கிவிட்டு அல்லாஹ் அவனை மீண்டும் உயர்த்த சொல்லுவான். மனக்குகள் அவனை ஒரே ஒரு முறை ஒரு சில வினாடிகளுக்கு நரக நெருப்பிலே நுழைத்து விட்டு வெளியெடுப்பார்கள்.
அந்த மனிதரிடத்தில் கேட்கப்படும், ஹல் ரஐத நஈமன் கத்து, இந்த பூமியிலே உலகத்திலே வாழும் பொழுது நீ ஏதாவது இன்பத்தை பார்த்திருக்கிறாயா என்று. அல்லாஹு அக்பர். இன்பத்தை தவிர எதையுமே பார்க்காமல் வாழ்ந்த மனிதன் ஒரே ஒரு முறை நரக நெருப்பிலே நுழைக்கப்பட்டு வெளியே எடுக்கப்பட்டவன். அவனிடத்திலே அல்லாஹ் கேட்பான், ஹல் ரஐத நஈமன் கத்து ஃபி துன்யா, உலகத்தில் நீ ஏதாவது நியமத்துகளை அன்புடைகளை பார்த்திருக்கிறாயா, சுகமோகத்திலே வாழ்ந்திருக்கிறாயா என்று. அந்த மனிதன் சொல்வான், லா யா ரப், லா யா ரப், இறைவா இன்பம் என்றால் என்ன என்று நான் அனுபவித்ததே கிடையாது என்பதாக. அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள், ஒரு ஒரு சில நொடிகளுடைய அந்த வேதனையே இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்த இன்பங்களையும் சுகங்களையும் அவனுடைய இந்த ஆசாபாசங்களையும் மறக்கடிக்க செய்து விடுகிறது என்று சொன்னால், நீண்ட காலம் அந்த நரகத்திலே வாழ்வது என்று சொன்னால் எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பினுடைய வேதனைகளை பல வகையான வேதனைகளாக அமைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுதமாவிலே குறிப்பிடுகின்றான், கல்லால யும்பதன்ன ஃபில் ஹுதமா வமா அத்ராக மல் ஹுதமா நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்லிஉ அலல் அஃஇதா. ஒரு காலம் மனிதன் நினைத்துக் கொள்வது போன்று கிடையாது. ஹுத்தமா என்ற நரகத்திலே அவன் தூக்கி தள்ளப்படுவான். ஹுத்தமா என்ற நரகம் என்றால் உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் மூட்டிய நெருப்பாகும் அது. அது மனிதனுடைய இருதயம் வரை எரித்து கொண்டு வந்துவிடும். இதற்கு விளக்கமாக முஹம்மது இப்னு கஅப் அல் குரதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனிதனுக்கு வேதனை செய்யப்படும் வகைகளில் ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை நரக நெருப்பிலே தள்ளுவான். நரகமானது அவனுடைய காலில் இருந்து அவனை அப்படியே தின்று கொண்டே வரும். தகுலுஹு நார் இலா ஃஆதிஹி ஃஇதா பலகத் ஃஆதஹு உன்ஷிய ஹல்குஹு. அவனுடைய காலில் இருந்து நரக நெருப்பு அப்படியே எரித்து திங்க ஆரம்பிக்கும். உயிருள்ள நிலையிலே அவனுக்கு நினைவிருக்கக்கூடிய நிலையிலே அவன் அதனுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே காலிலிருந்து நரக நெருப்பு அவனை திங்க ஆரம்பிக்கும். இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு விளக்கமாக சொல்கின்றார்கள், காலிலிருந்து நரக நெருப்பு அவனை தின்று கொண்டே அவனுடைய இதயம் வரைக்கும் வந்துவிடும். இதயம் வரைக்கும் தின்றதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்ஷி அஹல்குஹு, மீண்டும் அவனுடைய கீழ்ப்பகுதிகளை புதிதாக படைப்பான் என்பதாக. இப்படி அவருடைய வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவர்கள் யார்? யார் தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கவில்லையோ, கடமையான ஜகாத்துகளையும் உபரியான தர்மங்களையும் கொடுக்கவில்லையோ, இவர்களுக்கு இத்தகைய வேதனை உண்டு. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே பல வகையான குற்றவாளிகளுக்கு பல வகையான தண்டனைகளை தருகின்றான். அதில் ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமினுடைய அறிவிப்பு, உஸாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நாளை மறுமையிலே நரகத்திலே ஒரு மனிதனை கொண்டு வந்து தூக்கி எறியப்படும். நரக அவ்வளவு விகாரமான அந்த மனிதனுடைய அந்த குடல்கள் எல்லாம் பிதுங்கி அவனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்துவிடும். அந்த குடல்களை சுற்றி அவன் எப்படி சுற்றி வருவான் என்று சொன்னால், எப்படி அதாவது பழைய காலத்தில் நான் பார்த்திருக்கலாம், அந்த எண்ணெய் அரைக்கக்கூடிய அந்த என்ன சொல்வாங்க, செக்கை, எண்ணெய் அரைக்கக்கூடிய அந்த செக்கை கழுதைகள் மாடுகள் சுற்றி வருகின்றனவோ, அது போன்று அவனுடைய குடல்களை அவன் சுற்றி வருவான் என்பதாக. அந்த நரகவாதிகள் எல்லாம் அவன் படக்கூடிய வேதனையை பார்த்து விட்டு கேட்பார்கள், இவ்வளவு விகாரமாக நீ வேதனை செய்யப்படுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் சொல்லுவார்கள் அந்த மனிதனை பார்த்து, மனிதனே நீ எங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொண்டிருந்தாயே, எங்களுக்கு நன்மையை ஏவினாய், தீமையை விட்டு நீ எங்களை தடுத்தாயே, நீ எப்படி இந்த நரகத்திற்கு வந்து விட்டாய்? அப்போது அந்த மனிதன் சொல்லுவான், ஆம், நான் உங்களுக்கு நன்மையை கூறினேன், ஆனால் நான் செய்யவில்லை. நான் உங்களுக்கு தீமையை தடுத்தேன், ஆனால் நான் என்னை தடுத்துக் கொள்ளவில்லை என்பதாக. இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடந்தவர்கள், பிறருக்கு உபதேசம் செய்துவிட்டு தங்களை மறந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட கொடிய வேதனையை அல்லாஹ் நரகத்திலே தயார் செய்து வைத்திருக்கின்றான். மேலும் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா